வெல்கம் டு டைன் மாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டைம் பாஸ் சேனலில் நம்ம இருக்க குவாரண்டைமில் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபுட்ஸ் எல்லாம் மறந்துருப்போம். அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் லெமன் சோறு தயிர் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த சோறுக்கெலாம் சைடிஷான உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 5 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா காய வச்சுருங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகந்த பருப்பு கொஞ்சோன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் 1 to 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை லைட்டாக அப்படி ஊறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அவிச்சு அந்த உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரம். பாருங்கள், இதே போல் உருளைக்கிழங்குலாம் இந்த எல்லா கிரேவியும் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சோன்னு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பின்னாடி தேவையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம லெமன் சோ செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 லெமனோட சார் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாருள்ள பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போது 1 டம்ளர் அளவுக்கு சோறு வடைச்சோம்ல அந்த தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இது ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் லெமன் சோறு வந்து 2 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். அதுக்கு தான் அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அப்போ தான் அது ஆரோக்கியமாகவும் இருக்கும், சோறும் வந்து கெடாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்போ கடலைப்பருப்பை ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு அது பபிள்ஸ் மாதிரி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ 1 ஸ்பூன் கடுகந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல லெமன் சாறு அதை இதில் சேர்த்து இந்த மாதிரி கொட்டைகள் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அந்த சாறு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒயிட் ரைஸை ஒரு பவுலில் போட்டுவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாறு இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாறு இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கிண்டி விட்டுருங்க. சோறு எல்லா சோறுலையுமே இந்த கிரேவி கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இதே போல் தான் பாருங்கள் நம்ம லெமன் சோறு இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அடுத்து தயிர் சோறு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 பேக்கெட் கர்ட் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகுந்த பருப்பு அதை சேர்த்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் தான் அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு. இஞ்சி 1 துண்டு அதை போட இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் இப்போது கொஞ்சோன்னு கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிரை ஆட் பண்ணோடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா அது கொஞ்சம் தெரிஞ்சிடும். அதனால தான் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதில் சோறு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இப்போ தயிர் சோறும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு நம்ம ஃபேவரட் லெமன் சோறு, கொஞ்சோண்டு தயிர் சோறு தாளித்தது, இப்போது 2 அவுச்ச முட்டை. இதுக்கு அவுச்ச முட்டை சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு பொரியல் அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள் பார்க்கவே நம்ம ஸ்கூல் டேஸில் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ட ஞாபகங்கள் வருது. நீங்களும் உங்களை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஸ்கூல் ஃப்ரேஸில் நீங்கள் எப்படிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம டைம் பாஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா, பை பை.